சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் 29வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். புஷ்பக விமானம் பறந்து கொண்டிருக்கிறது, நாமும் மானசீகமாக அயோத்தி நோக்கி பறந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம புன்னகை ராமாயணம் நிகழ்ச்சியில வெகு சீக்கிரமாக வெகு விரைவில் பட்டாபிஷேகம் வரப்போகிறது. ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க போகிறோம், ஆவலா இருக்கும். இதே பட்டாபிஷேகத்தை அனுபவிக்கும் ஆவலோடுதான் வானரர்களும் விபீஷணன் அவனை சார்ந்த நல்ல அரக்கர்களும் புஷ்பக விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயம் சீதையும் சுக்ரீவன் மனைவி ருமாவும் ஒரு விஷயம் பேசிக் கொள்கிறார்கள். அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அந்த புன்னகையின் வர்ணனை தான் யுத்தஸ்பந்தத்தின் 29வது ஸ்லோகம். அப்போ உங்கள் மனத்திரையில் காட்சி புஷ்பக விமானம், அதுல சீதையும் சுக்ரீவன் மனைவி ருமாவும் பேசுகிறார். என்ன பேசினார்கள் வாருங்கள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு அந்த பேச்சையும் புன்னகையையும் வர்ணிக்கும் இந்த ஸ்லோகத்தை இப்போது நாம் சேவிப்போம். கந்தவ்யம் துவரையாருமே யதினகிம் வன்னௌ பதிஷ்யத்யஹோ பிராதா ஸ்ரீ பரத பதத்விக யதா சாத்வம் ததா ஜீவது நைவம் தத்ர பதிஷ்யதி பிரபுரசௌ இத்யேவ சீதாருமா சல்லாபேன மிதம் ஸ்மிதம் ரகுபதே ஜாதம் தரீதிருஷ்யதே. இப்போ முதல்ல சீதை ருமாட்ட சொல்றாளாம் கந்தவ்யம் துவரையாருமே. சீதை சொல்றாளாம், ருமா நம்ம சீக்கிரம் அயோத்திக்கு போயாகணும் தெரியுமோ, இந்த புஷ்பக விமானத்துல போனாதான் சீக்கிரம் போக முடியும், ஏன்னா ரொம்ப அவசரம், சீக்கிரமா போகணும்னா. எதினக்கும் ருமா சொன்னாலாம், புஷ்பக விமானமே வேகமா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு திடீர்னு சீக்கிரம் போகணும் வேகமா போகணும்னு ஏன் அவசரப்படுத்துற அப்படின்னு கேட்டா, அதுக்கு சீதை சொல்றா, வன் ஹவு பதிஷ்யதி அஹோ, நாம கரெக்டா போகலன்னா அவன் நெருப்புல குதிச்சிருவான்னா. யாருமா குதிச்சிருவான் அப்படின்னு கேட்டா ருமா. சீதை சொன்னா, பிராதா ஸ்ரீ பரதஹா, ராமபிரானுடைய தம்பி பரதர் இருக்காரு இல்லையோ, அவர் சொல்லியிருக்கார் அயோத்திக்கு வெளியில நந்தி கிராமத்திலே பரதர் காத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார், 14 வருஷம் பூர்த்தியானதும் ராமன் திரும்பி வரணும், அந்த பூர்த்தியாகும் நாளிலே ராமன் வராவிட்டால் நான் அக்னியில் குதிப்பேன்னு பரதர் சொல்லி இருக்கிறார். அதனால நாம மட்டும் இப்ப போலன்னா அந்த ஸ்ரீ பரதரானவர் அக்னியில குதிச்சிருவார், அதனால நாம கரெக்டா நேரத்துக்கு போயாகணும், இந்த புஷ்பக விமானம் கொஞ்சம் வேகமா போகணும்னா சீதை. ருமா சொன்னாலாம், பரதன் அக்னி பிரவேசம் பண்ணா என்ன, அக்னியில குதிச்சாலும் மீண்டும் வெளியில வந்துட மாட்டாரான்னா. சீதை சொன்னா, என்னமா சொல்ற, அக்னியில குதிச்சா வெளியில வருவாரான்னா. ருமா சொன்னா, இல்ல எங்க ஆத்துக்கார் சுக்ரீவன் இப்பதான் கதை சொன்னார், பதத்விக யதா சாத்வம் ததா ஜீவது, நீ கூட தான் இலங்கையில அக்னி பிரவேசம் பண்ணின, ஆனா அக்னியில குதித்தாலும் நீ பாதுகாப்பா வெளியில வந்த இல்லையா, எல்லாம் ராமனுடைய அனுகிரகம், ராமன் அனுகிரகம் இருந்தால் அக்னியிலே குதித்தாலும் பாதுகாப்பா வெளியில வந்துடலாம், உனக்கு ராமன் அருள், நீ அக்னியில் குதித்தாய் பாதுகாப்பா வெளியில வந்தாய், நாம தாமதமா போய் ஒருவேளை பரதன் அக்னியில குதிச்சாலும் ராமன் அருளால தப்பிச்சு வந்துருவானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னா ருமா. சீதா சொன்னாலா, ருமா உனக்கு விஷயமே புரியல, நைவம் தத்ர பதிஷ்யதி பிரபுரசௌ, பரதன் அக்னியில குதிச்சாங்கிற செய்தி கேள்விப்பட்டா அதுக்கு முன்னாடி ராமன் போய் அக்னியில குதிச்சிருவாரே, அவரை யார் காப்பாத்துறதுனாலும். அப்ப சீத்தை அக்னி பிரவேசம் பண்ணா கூட ஸ்டெடியா நின்று இவர் சீத்தையை காப்பாத்துவாராம், ஆனா பரதன் அக்னி பிரவேசம் பண்றான்னு தெரிஞ்சா அவனுக்கு முன்னாடி இவர் போய் குதிச்சிருவார், பரதன் அக்னியில குதிச்சா ராமன் காப்பாத்தலாம், ராமனே அக்னியில குதிச்சுட்டா யார் காப்பாத்த முடியும். அப்ப நாம சீக்கிரமா போறதுக்கு பர்பஸ் என்னன்னா, பரதனை அக்னி பிரவேசம் பண்ண விடாமல் தடுத்து அதன் மூலம் ராமன் அக்னியில குதிக்காம தடுக்கணும், அதுக்காகவாவது சீக்கிரம் போகணும்னு இத்தியேவ சீதாருமா சல்லாபேன, இப்படி சீதையும் ருமாவும் பேசிக்கொள்ள அதை கேட்டு மிதம் ஸ்மிதம் ரகுபதே ஜாத்தம் தரீதிருஷ்யதே, அப்போது உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே, அந்த புன்னகையை தாண்டா இப்போதும் எங்களுக்கு வடுவூரில் நீ காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ இந்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள், ருமாட்ட சீதை சொல்றா சீக்கிரம் போயாகணும், ருமா சொல்றா புஷ்பக விமானமே வேகமா தானே போயிட்டு இருக்கு, சீதை சொன்னா அது இல்லம்மா போகலன்னா நெருப்புல குதிச்சிருவான், யார் குதிப்பா, பரதன் குதிச்சிருவான், குதிச்சா என்ன, குதிச்சா என்னன்னு கேக்குறியம்மா, அப்புறம் யார் காப்பாத்துறது, ராமர் காப்பாத்துவார், நீ குதித்த போது நீ மீண்டும் வரவில்லையா, ராமன் அருளால் அவனும் வருவான். சீதை சொன்னா, நான் குதிச்சா அவர் ஸ்டெடியா நின்று ராமர் காப்பாத்துவார், பரதன் குதிச்சா அவனுக்கு முன்னாடி இவர் போய் குதிச்சிருவார், ராமனை யார் காப்பாத்துறதுன்னா. அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான். இப்போ மூணு விஷயம், இந்த ஸ்லோகத்திலே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமன் திருவுள்ளத்தை சீதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறாள், சீதையை விட பரதனிடத்தில் ராமனுக்கு ஈடுபாடு அதிகம், அதை சீதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாள், ஆனா அதை ஒரு தோஷமா சொல்லலை. மற்றவன்னா என்ன சொல்லுவா, அவருக்கு மனைவியை பிடிக்காது தம்பியை தான் பிடிக்கும்பா,
அப்படி சொல்லல, அதை ஒரு குணமாக சீதை சொல்கிறாள். அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். ரெண்டு, இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்ன? நாமும் மனைவி கிட்ட அன்பு காட்டாம தம்பி கிட்ட அன்பு காட்டணும் அதானே? அது இல்லை, இதை லௌகிக்கமா அந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கவே கூடாது. பெருமாள் ராமன் யாரு? சர்வேஸ்வரன், பரமாத்மா, நாராயணன். அந்த பெருமாள் என்ன பண்றாராம், பிராட்டியிடம் காட்டும் அன்பை விட பக்தர்களிடம் அதிகமாக அன்பு காட்டுகிறார். அதனால இது மனைவி தம்பின்னு அர்த்தம் இல்லை. சீதைங்கிறவள் பிராட்டி, பரதன்கிறவன் பக்தன். பெருமாளுக்கு தாயாரை விட பக்தனிடத்தில் தான் ஈடுபாடு அதிகம். இதை நம்மாழ்வார் பாடியிருக்கார் தமிழ்ல, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நம்மிடமும் மகாலட்சுமியிடமும் அன்பு காட்டுகிறார் பெருமாள். ஆனா இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள் மகாலட்சுமியை விட நம்ம கிட்டதான் பெருமாள் அதிகமா அன்பு காட்டுறாருன்னு வியாக்கியானம் பண்ணா. அது எப்படிப்பா? பாட்டுக்கும் விளக்கத்துக்கும் பொருத்தம் இல்லாம இருக்கே. பாட்டு நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நம்ம கிட்டையும் தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்க மகாலட்சுமி கிட்டையும் அன்பு காட்டுறார். ஆனா விளக்க உரை மகாலட்சுமியை விட நம்ம கிட்ட அதிகமா அன்பு காட்டுறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார். இந்த கதை சொன்னா மனசுல நல்லா பதியும்னு. அதனால அது பதியறதுக்காக மட்டும் அந்த கதையை வச்சுக்கணும். என்ன கதைன்னா, ஒரு பெரிய பணக்காரர், தீபாவளி வந்தது, மனைவிக்கு சாமுத்திரிக்கா பட்டு புடவை சென்னை சில்க்ஸ்ல போய் 40,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாராம். அவர் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணி, பணிப்பெண், சர்வன் மேட் இருந்தாங்க. அவங்களுக்கும் அதே 40,000 ரூபாய்க்கு சாமுத்திரிக்கா பட்டு புடவை வாங்கி கொடுத்தாராம். இவருக்கு மனைவி கிட்ட பாசம் அதிகமா, அந்த வேலைக்கார பெண்மணிகிட்ட பாசம் அதிகமா அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட பாசம் அதிகம்? ரெண்டு பேருக்கும் ஒரே சாரி தான். யார்கிட்ட பாசம் அதிகம்னா, அந்த சர்வன் மேடுக்கு தான் பாசம் அதிகம். ஏன்னா மனைவிக்கு 40,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தார், ஓகே. பனிப்பெண்டுக்கு அதுக்கு கீழே வாங்கி கொடுக்காம அதே லெவலில் வாங்கி கொடுக்குறாருனா, மனைவிட்ட காட்ட வேண்டிய அதே அன்பு அங்கேயும் காட்டுறாருனா, அப்போ ஏதோ கவனிக்கணும் தானே அர்த்தம். அதுபோல மகாலட்சுமி தாயார் பெருமாளுக்கு மனைவி, நாம பெருமாளுக்கு வேலைக்காரன். மகாலட்சுமிகிட்ட காட்டுற அதே அன்பை வேலைக்காரனான நம்ம கிட்ட காட்டுறாருனாலே இங்கேதான் அன்பு ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்போ பாட்டு என்ன இருக்கு? நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, லக்ஷ்மிகிட்ட காட்டுற அதே அன்பை நமக்கு காட்டுறாருன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராட்டியை விட நம்மளைத்தான் பெருமாளுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அதனாலதான் சீதை அக்னி பிரவேசம் பண்றான்னா ஸ்டெடியா நின்று காப்பாத்துவார், பக்தன் பரதன் அக்னி பிரவேசம் பண்றான்னா இவர் அவனுக்கு முன்னாடி போய் குச்சிருவார். அப்படி பக்தர்கள் மீது அன்பு கொண்டவன் பகவான்கிறத இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது. இனி மூணாவது, இந்த புன்னகையை அனுபவிப்போருக்கு என்ன பலன்னா, சில விஷயங்கள் காலதாமதம் ஆயிண்டே இருக்கும் வாழ்க்கையில. ஒன்று நடக்கணும் அல்லது ஒன்று கை கூடி வரணும், ஆனால் இன்னும் நடக்கவில்லை. பழம் நழுவிடுத்து ஆனால் பாலில் விழலை, அந்த நிலை இருக்கும் அல்லவா? அது நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கும் நற்செய்தி, கை கூடி வர வேண்டிய காரியம் தாமதமில்லாமல் நிறைவேற வாருங்கள். இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். கந்தவ்யம் துவரையா ருமே எதினகிம் வன்ஹௌ பதிஷ்யத்யஹோ பிராதா ஸ்ரீ பரத பதத்விக யதா சாத்வம் ததா ஜீவது நைவம் தத்ர பதிஷ்யதி பிரபுரசௌ இத்யேவ சீதாருமா சல்லாபேன மிதம் ஸ்மிதம் ரகுபதே ஜாதம் தரிதிருஷ்யதே என்று சொல்வோம். காலம் தாழ்த்தாமல் காரியம் விரைந்து நடக்கும். நன்றி, வணக்கம்.